மூத்த குடி என்று தமிழரின் தொன்மையை பறைசாற்றுகின்றது புறப்புரல் வெண்பாமாளை. பின்னை என்று என்னை பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று வரிகளின் மூலம் தான் பிறப்பெடுத்ததே இறைவனை தமிழில் பாடுவதற்குத்தான் என்று உலகிற்கு உணர்த்துகிறார் திருமூலர். பாலும் திடீதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவே கோலம் செய் துங்கத் தறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூஞ்சும் தாய் என்று தமிழை நன்கு கற்றுணர்ந்த அவ்வையாரே மேலும் தமிழர்க்கு இறைவனை வேண்டினார். இது போன்ற லட்சக்கணக்கான இலக்கிய பாடல்கள் நமது தொன்மையும் மொழியின் பெருமையையும் பறைசாற்றுகின்றது. சங்கம் வைத்து மொழி வளர்த்த தமிழர்களாகி நமக்கு இன்று தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட இயலாத ஒரு சிக்கலான சூழல் உருவாகி கொண்டிருப்பதைக் கண்டு நான் மிகவும் வேதனையடைகின்றேன். தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள். இது போன்ற பள்ளிகளின் செயல்பாடுகள் தமிழ் மொழி மீதான தவறான எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல் பதிய செய்கின்றன. அம்மா இங்கே வாபா, நிலா நிலா ஓடி வா, கைவீசமா கைவீசு, மழகி மழகி வாபா போன்ற தமிழ் பாடல்களை கற்ற குழந்தைகள் தாய்மொழிக்கும் தாய் நாட்டுக்கும் திரும்ப என்ன கைமாறு செய்வது, ஆக மொத்தத்தில் எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு தாய் தந்தையின் மீது பாசம் குறைந்து முதியோர் இல்லங்களை அதிகரித்திருக்கின்றன. ஆசிரியரின் மீது மாணவ மாணவிகளுக்கு பயமும் மரியாதையும் குறைந்து மாணவ மாணவிகளின் மீது ஆசிரியருக்கு பயம் அதிகரித்திருக்கின்றது. தாய்மொழியின் மீதும் தாய் நாட்டின் மீதும் பற்று குறைந்ததன் விளைவு பண்பாட்டை இழந்து கொண்டிருக்கின்றோம், கலாச்சாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு கல்விக்கூடங்கள் அதிகரித்த அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன, காவல் நிலையங்கள் அதிகரித்திருக்கின்றன, சிறைச்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன, நீதிமன்றங்கள் அதிகரித்திருக்கின்றன. பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்பது எனது கருத்தல்ல, தாய்மொழியை கற்காமல் இருக்க வேண்டாம் என்பதைத்தான் நான் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறேன். என்ன சொன்னது தெரியுமா? நான் வெற்றி பெற்றேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எனக்கும் எனது